கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் சோலையாறு செல்லும் வழியில் உள்ள நல்லகாத்து எஸ்டேட் ஆற்றில் குளித்த கிணத்துக்கடவு கல்லூரி மாணவர்கள் 5 பேர் நீரில் மூழ்கினர். இதில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆற்றில் குளித்தபோது இந்த விபரீதம் நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சேதுமாதவன் இணைந்திருக்கிறார். சேதுமாதவன், 4 பேரினுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூங்குழலி. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் கூழாங்கல் ஆறு, இந்த ஆறு மலைக்காலங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோலையார் எஸ்டேட் வழியாக சோலையார் அணைக்கு செல்லும் இந்நிலையில் 2 தினங்களாக மழை சற்று குறைந்த காரணத்தினால் ஆற்றில் வெள்ளம் குறைந்து தண்ணீர் வற்றி போய் காணப்படுகிறது. கோவை மாவட்ட பகுதியில் இருந்து கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் இருந்து தனியார் கல்லூரியில் படிக்கும் 10 மாணவர்கள் வால்பாறைக்கு 2 சக்கர வாகனத்தில் சுற்றுலா வந்துள்ளனர். வால்பாறை பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு வந்து நல்லகாத்தி என்ற இடத்தில் உள்ள ஆற்றில் குளிப்பதற்காக சுமார் 4 மணி அளவில் தண்ணீரில் குளித்து உள்ளனர். அப்பொழுது 10 பேருமே தண்ணீர் குளித்துக் கொண்டிருந்த பொழுது அதில் ஒருவர் நீரில் மூழ்கி கொண்டிருந்திருக்கிறார். அவரை காப்பாற்ற சென்ற மற்ற 4 பேரும் தண்ணீரில் ஒருத்தராக மூழ்கி காணாமல் போயிருக்கின்றனர். அவ்வழியாக வந்த பொதுமக்கள் வந்து தண்ணீரில் அலறல் சத்தம் கேட்டதால் அவ்வழியாக வந்த பொதுமக்கள் அந்த பகுதிக்கு சென்று விசாரணை செய்ததில் நாங்கள் இப்படி குளிக்க வந்தோம், தண்ணீரில் 5 பேர் மூழ்கி விட்டனர், காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் பின்பு காவல்துறைக்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் கொடுத்து 108 வாகனம் மூலம் இங்கே வந்துள்ளனர். வந்து தீயணைப்புத்துறையினர் அப்பகுதியில் இறங்கி சேரும் பொழுது ஒருவர் உள்ளாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தற்போது 4 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சேத பரிசோதனைக்காக வால்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மீதி ஒரு உடலை தீயணைப்புத்துறையினரும் காவல்துறையினரும் தண்ணீரில் இறங்கி தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இப்பகுதியில் வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது இருமுறையாவது சுற்றுலா பயணிகள் வந்து இப்பகுதியில் வந்து தண்ணீரில் குளிக்கும் பொழுது இறப்பது வழக்கமாகவே உள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. சேதுமாதவன்.